Hi everyone, welcome to GNU and this one of them. Here is after freedom day, celebrate now. In the quarantine lab, Nera, one of the other, which are open an idea. The VGLUG 50-50, 50 fast contribution from 50 contributors for SFD 2020. பொதுவாக நம்ம ஒரு ஆப் ஆண்ட்ராய்டு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணுவோம். அதில் நிறைய ஆட்ஸ் வரும், பெரிய பெரிய பிரச்சனை, செக்யூரிட்டி சொன்னாங்க இஷ்யூஸ் அண்டு சில அதை தாண்டி பெய்ட்ஸ் ஆப்ஸ் தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி எஃப்ட்ராய்டு அப்படின்ற ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் ரெபோசிட்டி நான் சொல்கிறேன். எஃப்ட்ராய்டு அப்படின்னா இது வந்து ஓப்பன் சோர்ஸ் ஆப். ஓப்பன் சோர்ஸ் ஆப்னா இதில் இருக்குது ஆப் எல்லாத்தையும் ஓவர் கான்ட்ரிபியூட் பண்ணி டெவலப் பண்ணுது. அண்ட் இதோட சோர்ஸ் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் விசிபிளாக இருக்கும். அண்ட் அந்த ஆப்புக்கு ரிலேட்டடான பெர்மிஷன் மட்டும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்? முதல்ல ஆண்ட்ராய்டு அதோட ஏபிகேவை இன்ஸ்டால் பண்ணணும். டிஃபால்ட்டு ஃபோனில் ஆப்போட ஏபிகே இருக்கும். ஆனால் ஆண்ட்ராய்டு ஆப்போட ஏபிகே இதில் இருக்க சொல்லணும், டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணும்போது செட்டிங்ஸில் அன்னோன் சோர்ஸ் ஆப் அதை கொஞ்சம் ஆன் பண்ணி வச்சுங்க. அந்த ஏபிகேவை கூகுளில் போய் இன்ஸ்டால் பண்ணலாம். எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னா நார்மலாக கூகுளில் எஃப்ட்ராய்டு அப்படின்னு சர்ச் பண்ணாலே அந்த ஆப்புக்கு வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். இதுதான் அந்த ஆப்புக்கான வெப்சைட். டவுன்லோட் எஃப்ட்ராய்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த எப்படி டவுன்லோட் ஆகிடும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன், கேன்சல் கொடுத்துட்டேன். அந்த ஆப்புக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும், படித்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் கான்ட்ரிபியூட் நீங்கள் ஆப் டெவலப் பண்ணுமே இந்த கான்ட்ரிபியூட் பண்ணிக்கோங்க. ஆப் டெவலப் பண்ணலாம். இன்ஸ்டால் பண்ண உடனே அதோட ரிபோசிட்டரிஸ்லாம் அப்டேட் ஆகும். அப்டேட் ஆன பிறகு உங்களுக்கு ஆப்ஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகும். அதில் கேட்டகரிஸை வச்சுருக்காங்க, லேட்டஸ்ட் ரீசெண்டான ஆப்ஸ் இதெல்லாம் சொன்னாங்க காமிப்போம். ஸோ அப்டேட்டிங் ஃபஸ்ட்டு அப்டேட் ஆகிடுச்சு, நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணதால் அப்புறம் கேட்டகரிஸில் கனெக்டிவிட்டியில் ஷேரிங் ஃபைல்ஸ் ஷேர் பண்ணுற மாதிரி அந்த அதுக்கான ஆப்ஸ்லாம் இருக்கும். டெவலப்மெண்ட் கேம்ஸ் கிராஃபிக்ஸ் இன்டர்நெட் அப்படி மல்டிமீடியா ரீடிங் இது நிறைய கேட்டகரிஸாக இருக்குது. நான் ஆப்பை கொஞ்சம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் எந்த ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுவோம் அதுக்கான சோர்ஸ் கோடும் பெர்மிஷன் அவைபிளாக இருக்கும் அப்படி சொல்லியிருந்தாங்க. அதை உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆப் இமேஜ் பைப்புன்னு ஒரு ஆப் இருக்குது. இமேஜ் பைப் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஆப்புக்கான டிஸ்கிரிப்ஷனும் இருக்குது, சரி பண்ணிங்கன்னா அதோட லிங்க்ஸ் க்ளோ பண்ணிங்கன்னா அதோட சோர்ஸ் கோட் அவைலபிளாக இருக்கும். அந்த ஆப்புக்கு ரிலேட்டடான பெர்மிஷன் மட்டும் ஆக்சஸ் பண்ணுறோம். அந்த விஷயம் கரண்ட்டாக என்ன விஷயம் யூஸ் பண்ணிருக்கீங்களோ அதை அமைப்போம். க்ளோ பண்ணிவிட்டு ஆல்ரெடி இந்த ஆப் எது யூஸ் ஆகுதுன்னா அவங்க இமேஜை கிளாரிட்டி குறையாமல் க்ராப் பண்ணலாம். அது யூஸ் ஆகுது இமேஜ் பைப்பு. ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ண விட இதில் டவுன்லோட் பண்ண சில பெஸ்ட் ஆப்ஸ்லாம் இருக்குது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வீடியோ டவுன்லோட் பண்ணால் நம்ம அதை ஷேர் பண்ண முடியாது, ஸ்டேட்டஸாக வைக்க முடியாது. அது அல்டர்னேட்டாக இதில் நியூ பைப்னு ஒரு ஆப் இருக்குது, இது ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஆப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ டவுன்லோட் பண்ணுறாங்க MP3 கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எந்த ஃபார்மேட்டு பண்ணால் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்டு யூஸ் பண்ணி பாருங்கள். மீம் டஸ்டிங் ஒரு ஆப் இருக்குது, நம்மளே இப்போ மீம் க்ரியேட் பண்ணலாம். டிஃபால்ட்டாக சில இமேஜ் கொடுத்துருக்காங்க, நம்ம கூட நம்ம இமேஜ் ஆட் பண்ணிக்கணும், க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்ல ஆப் தான். ஓப்பன் வாட்ஸ்அப்னு ஆப் இருக்குது, நம்ம நம்பரு சில டைப்பு நம்பரை சேவ் பண்ணாமல் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் டைப் பண்ணி ஓப்பன் பண்ணி ஸ்ட்ரைட்டாக வாட்ஸ்அப்பில் போய்டும். அந்த அவங்க வாட்ஸ்அப் நம்பர் வச்சுருந்தாங்கன்னா இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பர்னு வந்துடும்.
நார்மலாக நம்ம ஒரு இமேஜை பிடிஎஃப் மாற்றணும்னா ஆடாக யூஸ் பண்ணுவோம், அதுக்கு பெயிண்ட் பண்ணுறது போகிறோம், இல்லைன்னா ஆட்ஸ் நிறையா இருக்கும். இதில் பிடிஎஃப் ரீடர்னு ஒன்று இருக்குது, க்ரியேட்டர்னு இருக்குது, டாக் நார்மலாக இமேஜை செலக்ட் பண்ணி பிடிஎஃப் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.